ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஒருநாள் போலீஸ் காவல் அளித்து திருச்சி மகிழா நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே கஞ்சா வழக்கில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் தரப்பில் மதுரை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக திருச்சி மாவட்ட கணினிசார் குற்றப்பிரிவில் சவுக்கு சங்கர் மீது 5 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் திருச்சி மகளிர் உரிமையியல் நீதிமன்றத்தில் புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட்ட சங்கர் வேனில் காவல்துறையினர் அடித்து மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுத்ததாக நீதிபதி முன்பு வாக்குமூலம் கொடுத்தார். சங்கருக்கு பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலர்கள் நீதிபதி முன்பு மறுப்பு தெரிவித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த சங்கரை ஒரு வாரம் காவலில் எடுப்பதற்கு காவல்துறையினர் தரப்பில் மனு அளித்தனர். ஒரு குற்றத்திற்கு 2-3 முறை காவலில் எடுக்கக்கூடாது என சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் வாதாடினார். அதற்கான ஆதாரத்தை தர அவகாசம் கேட்டதை அடுத்து திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் இன்று சங்கர் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கரை ஒரு நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார். ஒரு நாள் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அடிஷனல் எஸ்பி திரு கோடிலிங்கம் அவர்கள் செய்து தர வேண்டும் என்றும், அவரை மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அல்லது எந்தவித காயமோ ஏற்படுத்தக்கூடாது என்றும், அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும், அவர் இப்போது என்ன நிலையில் செல்கிறாரோ அதே நிலையில் சென்று திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து அவர் உடல் நலம் குறித்து அறிக்கை பெற்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையே தேனி மாவட்ட காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கில் ஜாமீன் கோரி சவுக்கு சங்கர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு வரும் 20 விசாரணைக்கு வர உள்ளது. சவுக்கு சங்கர் நேர்காணலை ஒளிபரப்பிய வழக்கில் கடந்த வாரம் தமிழக காவல்துறையினரால் டெல்லியில் கைது செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்நிலையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீதான குற்ற வழக்குகளை திரும்ப பெற்று அவர் சிறையிலிருந்து விடுதலை பெற வழிவகை செய்யுமாறு முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அவரது மனைவி ஜேன் ஆஸ்டின் மனு கொடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் சார்லஸ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.